இரண்டாவது பக்கம் அபூதர் இஸ்திராகியுன் அபூதர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்களே அவர் ஒரு கம்யூனிஸ்ட்வாதி அவர் ஒரு கம்யூனிச கருத்தை சொன்னவர் அவர் என்ன சொன்னார் என்று சொன்னால் தங்கம் வெள்ளியை பொறுத்த வரைக்கும் ஏனைய ஜகாத்துக்களை விட அதுக்கு ஒரு வித்தியாசமான சட்டம் உண்டு அன்றைக்கு எங்களுக்கு கடமையாக எவ்வளவு அடிப்படையாக தேவையோ அவைகளை எடுத்துவிட்டு மற்ற அனைத்தையும் கொடுத்து விட வேண்டும் மற்ற அனைத்து ஒன்று இருக்க கூடாது இன்றைக்கு 10 பவுன் இருக்கிறதா 1 பவுன் தான் தேவையா 9 பவுனையும் கொடுத்து விட வேண்டும் தங்கத்தை நாங்கள் வைத்திருக்க கூடாது என்று அவருடைய கருத்து இவர் என்ன சொல்கிறார் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவரை நீங்கள் விரும்பினால் தயவு செய்து இந்த கருத்துக்கால் மக்கள் குழம்பி போகிறார்கள் ஒரு இடத்திலே போய் இருங்கள் என்று அவரை அனுப்பி வைக்கிறார்கள் ஆனால் இந்த கருத்து உண்மையிலே இஸ்லாத்துக்கு முரணான கருத்து தவறான கருத்து இந்த கருத்தை சொல்லியதனால் அபூதர் இஸ்திராகியுன் அபூதர் ஒரு கம்யூனிஸ்ட்வாதி அவர்தால் இஸ்லாம் அல் முஃப்தரா அலைஹி என்ற 103வது பக்கம் என்ற நூலிலே 103வது பக்கத்திலே சொல்லுகிறார் மிகப்பெரிய மார்க்கறிஞர் மனித தவறுகள் வேறு மனிதன் சில தவறுகளை விடுவான் சிலது அறியாமையாலும் ஆய்வுகளை இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அவர்களது சொந்த புத்தியை பாவித்தினாலும் வருகின்ற தவறு சகோதரர்களே அடுத்ததாக சொல்லுகிறார் இன்ன உமர் அல்லமா ஃபக்கீஹின் இஸ்திராகியின் தவல்லல் ஹுக்ம ஆட்சி அதிகாரத்தை கையில் எடுத்த ஒரு மிகப்பெரிய கம்யூனிஸ்ட்வாதி தான் உமர் ஆட்சி அதிகாரத்தை கையில் எடுத்த ஒரு மிகப்பெரிய அறிஞர் தான் ஒரு கம்யூனிஸ்ட்வாதி தான் உமர் என்று சொல்லி அல் இஸ்லாம் அல் முஃப்தரா என்ற நூலிலே 112வது பக்கத்திலே சொல்லி காட்டுகிறார் முகமது அல் கஸாலி சகோதரர்களே இது மாத்திரமல்ல இவர் சொல்லுகிறார் பைத அன்னி ஷஅர்து பி ஜஸ்அன் ஷதீதின் இந்தமா ரஐது பஅத الناس யஸிஃபு الديمقراطيه பில் குஃப்ர் எனக்கு மிச்சம் கவலையாக இருந்தது மனம் மிச்சம் நெருடல் பண்ணியது நிறைய பேர் டெமோக்ரசியை குஃப்ர் என்கிறார்கள் ஜனநாயக ஆட்சி முறையை குஃப்ர் என்கிறதை நினைக்கின்ற பொழுது எனக்கு மிகவும் வேதனையாக இருக்கிறது அதாவது யஹ்குமு ஷுஅபு பிஷுஅபி மக்களை கொண்டு மக்களை ஆளுதல் அதுதான் ஜனநாயகம் மக்களை கொண்டு மக்கள் ஆளப்படுவது இஸ்லாம் சொல்லவில்லை மாற்றமாக இறைவனை கொண்டு மக்கள் ஆளப்படுவது அந்த இறைவனது சட்டங்களை சொல்லுவதற்கு மனிதர்கள் இந்த ஒருவர் தேர்ந்தெடுக்கப்படுவது இந்த தேர்ந்தெடுக்கப்படுகின்ற முறை இதை வைத்து ஜனநாயகம் என்று சொல்ல முடியாது ஜனநாயகத்தை பொறுத்த வரைக்கும் சட்டத்தையும் மாற்றலாம் சட்டத்தையும் மாற்றலாம் மக்கள் நினைத்தால் சட்டத்தை மாற்றலாம் அவர்கள் விபச்சாரத்துக்கு வேறொரு தண்டனை கொண்டு வரலாம் அமைப்புகளை மாற்றலாம் ஏ வேண்டியதே மக்கள் மாற்றலாம் முழு அதாவது எல்லா அதிகாரமும் கொடுக்கப்படுவது டெமோக்ரசி என்பது அதற்கு இஸ்லாமிய சாயல் பூசி தேர்வு முறை இஸ்லாமிய சாயல் பூசி இவர்கள் டெமோக்ரசியை பற்றி சொல்லுகின்ற பொழுது குஃபர் என்று சொல்லுகின்ற பொழுது எனக்கு மனவருத்தம் வருகிறது என்று சொல்லி அதே நூலிலே 209வது பக்கத்திலே சொல்லி காட்டுகின்றார் அது மாத்திரமல்ல அல்லாஹு தஆலா அர்ஷின் மீது உயர்ந்து விட்டான் என்பது எங்களுடைய முன்னே அறிஞர்கள் 3வது நூற்றாண்டுக்கு முன்னிருந்த அறிஞர்கள் கடுமையாக பாடுபட்டு அதற்காக சண்டை பிடித்து எவ்வளவு பிரச்சனைகள் வந்த இடம் குர்ஆனிலே வரக்கூடிய வசனங்கள் மறக்கப்படக்கூடாது என்பதற்காக இவர் சிம்பிளாக சொல்லுகிறார் மஸ்அலத்துல் இஸ்திவா ஹிவாருன் சஹைபுன் இந்த அல்லாஹ் தஆலா வானத்திலே உயர்ந்து விட்டானா இல்லையா என்கிற இந்த மசாலா இருக்கிறதே ஒரு சும்மா வீண் இந்த டிஸ்கஷன் தேவைதான் ஒரு வீண் என்று கைஃப நஃபஹமுல் இஸ்லாம் இப்ப இஸ்லாத்தை எவ்வாறு விளங்குவது என்ற நூலிலே 139வது பக்கத்திலே சொல்லுகிறார் அதே போன்று அல்லாஹ் தஆலாவுடைய கை சம்பந்தமாக வருகின்ற வசனங்கள் கெண்டை கால் இருக்கின்ற வசனங்கள் இவைகளை எல்லாம் சொல்லிவிட்டு சொல்கிறார் அல் மர்தா பி தஜிசீம் அல்லாஹ்வுக்கு உடல் கொடுக்கின்ற நோயாளிகள் தான் இதை சொல்வார்கள் அல்லாஹ்வுக்கு உடல் வடிவம் கொடுக்கின்ற நோயாளிகள் தான் இதை சொல்வார்கள் என்று அஸ்ஸுன்னா அன்னபவியா என்ற நூலிலே 126வது பக்கத்திலே சொல்லி காட்டுகின்றார் அது மாத்திரமல்ல சஹாபாக்களுக்கு இந்த அல்லாஹ்வுக்கு கால் இருக்கிறதா கை இருக்கிறதா அல்லாஹ் தஆலா பேசுகிறானா இது பற்றி எதுவுமே தெரியாது ஆனால் இவர்கள் தான் என்ன செய்கிறார்கள் இப்பொழுது வந்திருக்கின்ற தௌஹீத்வாதிகள் அதாவது சலஃபிகள் அவர்கள் தான் இப்படி செய்கிறார்கள் என்று சொல்லி சிர்ரு தாஹிருல் அரப் என்ற நூலிலே 55வது பக்கத்திலே சொல்லுகிறார் அது மாத்திரமல்ல சகோதரர்களே இவர் சொல்லுகின்ற வசனத்தை கேளுங்கள் முஸ்தக்பலுல் இஸ்லாம் என்ற நூலிலே 72வது பக்கத்திலே அதாவது அவர்களுடைய ஷியாக்களை பற்றி பேசுகின்ற பொழுது ஹுமேனிக்கு பின்னால் வர வேண்டுமாம் அவர்கள் சகோதரர்களாம் அவர்களை பாடத்தை திட்டமாக வைக்க வேண்டுமாம் இப்படியெல்லாம் சொன்னவர்கள் தாடியை வளர்த்து கரண்டைக்கு கேள் மேல் கரண்டைக்கு மேல் உடுக்கக்கூடியவர்களை பற்றி சொல்லுகின்ற வசனத்தை பாருங்கள் முஸ்தக்பலுல் இஸ்லாம் இஸ்லாத்துடைய எதிரிகள் இஸ்லாத்துடைய எதிர்காலம் என்ற நூலிலே 72வது பக்கம் வஹுனாக மன் ஹலக ரஸஹு وشواربه بالموسى واطلق شعر لحيته على نحو يشعرك بان كل شعره اعلنت حربا على على جارتها சிலரை பார்க்கிறோம் மீசை வலித்து சொல்லுகின்றார்கள் தலையை முட்டை அடித்து பெரியதாக தாடியை வைத்து அந்த ஒவ்வொரு தாடியுடைய முடியையும் பார்த்தால் ஒன்று இன்னொன்றோடு யுத்தம் தொடுக்கிறது போல் இருக்கிறது ஒன்று இன்னொன்றோடு யுத்தம் தொடுப்பது போல் இருக்கிறது فهناك امتداد وتنافر يثير عن الدهشه சில டைம்ல அதை பார்க்கின்ற பொழுது மக்கள் திடுக்கின்ற அளவுக்கு இதான் முகம் தானா இதெல்லாம் என்று நினைக்கின்ற அளவுக்கெல்லாம்
இப்படி நடந்து கொள்கிறார்கள் குல்து ஃபீ நஃப்ஸி நான் எனக்குள் சொல்லிக் கொண்டேன் லம் யபக இல்லா அன்னஹு யஹ்லிக்கு ஹாஜிபஹி பில் மூஸா உருவத்தையும் வலிச்சா பிரச்சனை முடிஞ்சு நான் நினைத்து கொண்டேன் உருவத்தையும் வலித்து விட்டால் பிரச்சனை முடிந்தது என்று சொன்னேன் ஏனென்றால் அப்பதான் ஒட்டுமொத்தமாக முகம் முழுக்கோளமாக விளங்கும் என்று நான் சொல்லிக் கொண்டேன் வலம் அர முசா அலத்தஹு ஆனால் அவன்கிட்ட பேத்து கேட்கணும் விசாரிக்கணும் நான் நினைக்கல ஏன் நீங்க எப்படி செஞ்சீங்கன்னு விசாரிக்கணும் நினைக்கல ஏனென்றால் இல அன் லிஅன்னி அஅலமு இஜாபத்தஹு ஃபஇன்னஹு சயகூலு ஹாதிஹி ஹிய சுன்னா எனக்கு தெரியும் அவர் என்ன பதில் சொல்வார் என்ன பதில் சொல்வார் தெரியுமா இது சுன்னா என்று சொல்வார் இது சுன்னா என்று சொல்வார் என்று சொல்லி சொல்லுகின்றார் யார் முஹம்மது அல் கஸ்ஸாலி இவரது நூல்கள் இவரது கட்டுரைகள் மொழிபெயர்க்கப்பட்டு கொண்டிருக்கின்றன முஸ்தக்பல் இஸ்லாம் 72வது பக்கம் அது மாத்திரமல்ல சகோதரர்களே இதே போன்று இன்னொரு இடத்திலே சொல்கிறார் அத்தஅவா தஸ்தக்பிலு கர்னஹல் காமிஸ் அஷர் 15ஆம் நூற்றாண்டு இஸ்லாம் முன்னோக்குகிறது இஸ்லாமிய அழைப்பு முன்னோக்குகிறது என்ற நூலிலே 71வது பக்கத்திலே சொல்லுகிறார் ரஐது மின் அஷ்பாஹில் முத்தஅல்லிமீன இஸ்லாத்தை நாலு பக்கத்தால் வடிவமைக்கக்கூடியவர்களை நான் கண்டேன் இஸ்லாத்தை நாலு திசையால் வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு என்று வைக்கக்கூடியவர்களை கண்டேன் எப்படி நாலு திசையை தெரியுமா அதாவது முதலாவது தாடி வளர்க்க வேண்டும் இஸ்லாத்தில் ஒரு பகுதி இரண்டாவது முகம் மூட வேண்டும் மூன்றாவது போட்டோ அடிப்பது கூடாது நான்காவது பாட்டும் மியூசிக்கும் ஹராம் இப்படி நாலு பக்கத்தால் இஸ்லாத்தை கொச்சைப்படுத்தக்கூடியவர்களை நான் காண்கிறேன் அப்படி என்று சொல்லி இவர் அதாவது மிகவும் நக்கலாக அந்த நூலிலே 71வது பக்கத்திலே நான் சொல்வதெல்லாம் மிக கொஞ்சமா நூற்றில் ஒரு வீதமானது அது மாத்திரமல்ல சகோதரர்களே இவர் தௌஹீத் சகோதரர்களை பற்றி சொல்கிறார் அஸ்ஸஹவத்துல் இஸ்லாமிய அல் முஆசிரா இந்த நவீன காலத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய எழுச்சிருக்கிறதே முஹத்ததத்துன் எச்சரிக்கப்படுகிறது அச்சுறுத்தலாக இருக்கிறது எதன் மூலம் தெரியுமா வெளியே இருப்பவர்கள் மூலம் அல்ல இந்த இஸ்லாமிய எழுச்சிக்கு அச்சுறுத்தல் வெளியே இருப்பவர்கள் மூலம் அல்ல யார் தெரியுமா அன்ன அக்தர ஹுசூமிஹா நவ்உம் மினல் ஃபிக்ர் தீனி யல்பசு தௌபல் சலஃபியா வஹுவ அபஅதுன் நாசி அனி ஸலஃப் தௌஹீத் போர்வை அணிந்து கொண்டு இஸ்லாத்தை பேசிக்கொள்ளக்கூடிய ஒரு மார்க்கரீதியான சிந்தனை தான் இன்று இஸ்லாமிய எழுச்சிக்கு ஒரு மிகப்பெரிய எதிரியாக இருந்து கொண்டிருக்கிறது என்று அரபின் பின்னடைவுக்கு காரணம் அரபிகளின் பின்னடைவுக்கு காரணம் என்ற நூலிலே 52வது பக்கத்திலே சொல்லி காட்டுகின்றார் அதே போன்று ஹதீஸ்களை மறுப்பதிலே இவருக்கு யாரும் சளைக்க முடியாது அதாவது ஒரு மனித ஒரு மத மையத்து தனது உறவினர்கள் அழுவதன் மூலம் வேதனைப்படுத்தப்படுகின்றது என்ற ஹதீஸை பலகீனம் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்கிறார் 16வது பக்கம் மூசா அலை இஸ்லாம் மலக்குல் மௌத்துடைய சம்பவம் புகாரிலே முஸ்லீம்லே வரக்கூடிய சம்பவம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்கிறார் பக்கம் 206 அதே போன்று ஷாம் சிரியாவிலே வசிப்பது சம்பந்தமாக நபியர்கள் சொன்ன சிறப்புகள் ஏராளமான ஹதீஸில் இருக்கின்றன அதிலே அதை தனது நூலான அந்த சுன்னா என்ற நூலிலே 303வது பக்கத்திலே மறுக்கிறார் அதே போன்று